காரைக்கால் அருகே குடிநீர் தனியார் கட்டிடத்தின் கழிவுநீர் குழாய் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டதன் காரணமாக கடந்த ஒரு மாதமாக கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் பாரதியார் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்துள்ளனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்து வந்ததால் சிலருக்கு வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நகராட்சி திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் செப்டிக் டேங்க் குழாய் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து கட்டடப்பணியில் ஈடுபட்ட நபர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை செய்தனர். அதில் கடந்த மாதம் குழாய் பதிப்பு வேலை நடைபெற்றதும் அப்போது தவறுதலாக குடிநீர் குழாயுடன் கழிவுநீர் குழாய் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. உடனடியாக செப்டிக் டேங்கிற்கான கழிவுநீர் குழாயை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயையும் சீரமைத்தனர். இதுகுறித்து கட்டட உரிமையாளர் மீதும் காவல் நிலையத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். கட்டட உரிமையாளரின் கவனக்குறைவால் கடந்த ஒரு மாதமாக மலம் கலந்த குடிநீரை குடித்து மக்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் காரைக்காலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.